Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு ஒரு after school routine தான் பார்க்க போறீங்க. துணி காஞ்சு எடுக்கும் போதே நான் இந்த மாதிரி கையோடு மடிச்சு வச்சிருவேன். ரொம்ப கஷ்டமான வேலை எனக்கு அது, பட் வேறு வழி இல்லை. ஏன்னா எடுக்கும் போதே நம்ம மடிச்சு வச்சிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும், நம்ம டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி கையோடு இதை வந்து அவங்கவுங்க கபோர்டில் வச்சுடுவேன். எல்லாமே தனித்தனியாக மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது பையனோடது, இது என் பொண்ணோடது, இது என்னோடய ட்ரெஸ்ஸஸ், இது என் ஹஸ்பண்டோட. தனித்தனியாக மடித்து வச்சுனாக்கா எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வேலை என்னென்னா, துணி துவச்சி ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து காய போடுற வேலை. காலையிலேயே நான் வந்து பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டோடனே இம்மீடியட்டாக துணி போட்டுட்டேன். ஸோ எனக்கு அது ஒரு வேலை முடிஞ்சிடும். துணியெல்லாம் காய போட்டாச்சு. மடித்த துணியை நான் இந்த கூடையிலேயே வச்சுட்டு திரும்ப ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் கபோர்டில் ஃபுல்லாக அடுக்கிடுவேன். நான் லன்ச் செய்யணும் என் பிள்ளைங்களுக்கு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து லன்ச் எடுத்துகிட்டு போகல. ஸோ அவங்களுக்காக நான் லன்ச்சுக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம நூடுல்ஸ் அதில் போட்டுருவோம். நான் இன்றைக்கி வந்து சிங்ஸ் சீக்ரெட்டில் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள் இஷ்டம். நீங்கள் இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் வந்துருச்சு மார்க்கெட்டில். ராகி நூடுல்ஸ், அப்புறமா கம்பு நூடுல்ஸ், அந்த மாதிரி நிறையா வீட் நூடுல்ஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு. நான் பிளெயின் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுக்கிடையில் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் இப்போ கட் பண்ணி வச்சுட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் இது அப்புறமா என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று சமையல் அங்கே பாதி நடந்துகிட்ருக்கு. அதுக்கிடையில் ஒரு சின்ன ஃபேஸ் பேக் ஒன்று போட்டுடலான்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது வந்து முல்தானி மெட்டி, சும்மா ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி. அதில் வந்து நான் கர்டு போடுறேன். கர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் பேக்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே கொஞ்சம் காய்கறிலாம் கட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று, சின்ன தக்காளி ஒன்று, சின்ன பூண்டில் ஒரு மூணு பூண்டு, ஒரு பாதி கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், பாதி கேரட்டில் ஒரு சீட்ஸ் வச்சுருக்கேன் எல்லாமே. இது வந்து கொத்தமல்லி தழை. மசாலா வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், உப்பு, அது கூட ரெண்டு முட்டை. இந்த நூடுல்ஸ் வந்து இந்தியன் வெர்ஷன் நூடுல்ஸ், சைனீஸ் வெர்ஷன் கிடையாது. ஏன்னா என்கிட்ட அதுக்கு போதுமான வெஜிடபிள்ஸும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் இல்லை. மெயினாக அதான் ரீசன் நான் இன்றைக்கி அதை பண்ணாததுக்கு. ஸோ அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். கேரட், கேப்சிகம். ஸோ இதுதான் நூடுல்ஸை போடுற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் கேரட், பீன்ஸ், பட்டாணி கூடலாம் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா சில்லி பவுடர்லாம் போட்டு செய்கிறாளேன்னு யோசிக்காதீங்க, பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹக்கா நூடுல்ஸில் போட்டு செஞ்சால் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நூடுல்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். நூடுல்ஸ் எல்லாமே நம்ம வடிகட்டியாச்சு. இது இப்படியே விட்டுறாதீங்க. ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி அலசிக்கோங்க ஃபுல்லாக. ஃபுல்லாக நம்ம வடித்தாச்சு. நான் கீழே ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இது ஈரமாக இருக்கும். ஸோ மசாலா போடும்போது கொலைஞ்சு போயிடும். ஸோ ஃபுல்லாக வடிட்டும் ஆறி இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணியில் நல்லா நினச்சதுனால. ஸோ நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ தண்ணியெலாம் ஆல்மோஸ்ட் வடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. நீங்கள் சைனீஸ் நூடுல்ஸ் பண்ணுறதா இருந்தாக்கா இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு கடாயை வச்சுருக்கேன். ஆயில் போட்டுக்கோங்க நல்லா. இப்படி நல்லா ஸ்விரில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடமும் படும். ஸோ நம்மளுக்கு பிண்டும் போது ஈஸியாக இருக்கும். நல்லா சூடாகிடுச்சு. இது பூண்டு, வெங்காயம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான்.
அது கூட நான் தக்காளி சேர்த்துறேன். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கணும். ஹாய், குட் மார்னிங். ஸோ இவங்க தான் என்னோட ஹெல்ப்பர். இவங்க இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாது. ஓ, அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியாது. ஓகே, இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்துடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்க மசாலாத்தையும் கூட்டிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ இது கூட முட்டை சேர்த்துக்கோங்க. லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு வேணும்னா முட்டையை நீங்கள் தனியாக ஒரு கடாயில் ஆம்லெட் மாதிரி போட்டுட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் போடுறேன். ஸோ இது லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை லைட்டாக வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்லேயும் நம்ம வந்து நூடுல்ஸை கொட்டிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை. சூப்பராக ஒரு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்துட்டா, மேடமே ஷூ கழட்டுறாங்க. பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 1:15 ஆயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ ஃபிஷ் கட்லெட் வந்து பொரிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் பொரிக்கணும். இது வந்து அவளுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டேபிளில், ஆமாம், சப்பாத்தி டேபிளில் உட்காந்து நானும் என் பொண்ணும் சாப்பிடுவோம். வருதா? ம், பிடிச்சிருக்கா? என்ன சாப்பிட்றதுதா? என்ன நூடுல்ஸ் இருக்கா? மேகி நூடுல்ஸ். இது மேகி நூடுல்ஸா? ஓகே, அது என்னது இருக்கா? இது என்னது? கட்லெட். என்ன கட்லெட்டா? ஃப்ரை கட்லெட். ஃப்ரை கட்லெட்டா? பிடிச்சிருக்கா உனக்கு லஞ்சு? ம். ஸோ மிச்சா ஃபிஷ் கட்லெட்ஸ் இருக்குது. பையன் வந்தோடனே அவனுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். என் பையனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவனும் இப்போ லஞ்ச் சாப்பிட்ருக்கான். நல்லா இருக்காடா? எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கா? ரைட் ஹேண்டை சாப்பிட்றேன். அவன் வந்தோடனே ஃபஸ்ட்டு அவன் நோட்ஸ்லாம் எல்லாமே எழுதியிருக்கானா இன்றைக்கி கிளாஸ் ஒர்க்கில் அப்படிங்கிறத செக் பண்ணுவேன். அதே மாதிரி அவன் டைரிலையும் ஏதாவது எழுதியிருக்கானாங்கிறதையும் செக் பண்ணுவேன். எனக்கு வந்து நேற்றே இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்து 5:30 ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் பையன் வந்து டிவி பார்த்தான். இப்போ வந்து படிக்க உட்காந்துட்டாரு. போர்ஷன் சிலபஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரேஸ் மாதிரி ஓடிட்டே இருக்கும். நம்ம தான் அது கூட ஓடி போய் கம்பெனி கொடுக்கணும். ஸோ அதனால் அப்பப்போ வந்து நடத்தும் போது படிச்சிட்டான்னா எக்ஸாம் டைம் அப்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன படிக்கிறப்ப அப்போ என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கா? சோஷியல் சயின்ஸ் இருக்கு. ம், சத்தமாக சொல்லு. பிடிச்சிருக்கா? ஸோ
படிச்சு முடிச்சுட்டு என் பையன் வந்து அவனோட பேக்கில் டைம் டு ரெக்கார்டிங் எடுத்து வச்சிட்டான். பொண்ணோட பேக்கும் நாளைக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டான். நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ப்ரௌனிஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். பேசிக் சாக்லேட் ப்ரௌனி. இது வந்து கொஞ்சம் கேக்கியாகவும் கொஞ்சம் ஃபஜ்ஜியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கொக்கோ பவுடர் அண்ட் சாக்லேட், மெல்டட் சாக்லேட் போட போகிறோம். ஸோ அதனால் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பவுலில் வந்து நான் 110 grams அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். லைட்டாக அவனில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 200 grams சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் சேர்த்தோடனே 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 முட்டை சேர்க்க போகிறோம். எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை, வெனிலா எசன்ஸ், பட்டர் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மைதா சேர்த்துடலாம். இது கூட 1/4 cup அளவுக்கு மைதா, அதாவது 90 grams அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். நம்ம அங்கே பட்டர் சுகர்லாம் கலந்துட்டுருக்கும் போது சைடில் நான் வந்து ஒரு 1/2 cup அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்து கரைச்சிட்ருக்கேன். டபுள் பார்டர் மெத்தடில், அதாவது கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா தலத்தலன்னு கொதிக்கணும் தண்ணி, அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சாக்லேட் போட்டு நான் கரைச்சிட்ருக்கேன். நீங்கள் இது அவனில் கூட வச்சு கரைச்சிக்கலாம். ஆனால் இந்த மெத்தட் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சாக்லேட் கரைஞ்சி கிடைக்கும், அதனால தான். ஸோ இது கரைஞ்சி ரெடியாக இருக்கும். ஒரு 25 gram அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கசக்கும் லைட்டாக. ஸோ நான், எனக்கு அந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கும். ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம கலந்து முட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ப்ரௌனி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவனை 180 degrees Celsius 20 minutes ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன். நீங்கள் 15 minutes கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 22 centimeter அளவுக்கான ஸ்குவேர் டின்னை வந்து நான் பேக்கிங் பேப்பர் வச்சு லைன் அப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஸோ அதில் வந்து நம்ம இதை சேர்த்துப்போம். இது கூட நீங்கள் வந்து வால்நட்ஸ், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் லைக் பாதாம், இல்லைனாக்கா மேக்கடமியா, இந்த மாதிரி நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வால்நட்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அதுக்கு. பட் நான் இன்றைக்கி பிளெயினாக தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஸ்பேட்சில் வட்டி இப்படி ஸ்விரில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாக்லேட்லாம் கொஞ்சம் நல்லா அங்கங்கே இருக்கணும், ரொம்ப போட்டு மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ அவன் ரெடி ஆகிடுச்சு, நான் அவனுக்குள்ளே வச்சுருவேன் இது. ஸோ அவனில் வந்து நான் 30 to 40 minutes என்னோடய அவனில் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு அவனும் டிஃபர் ஆகும். ஸோ என் அவன் கொஞ்சம் ஸ்லோவாகும். இல்லை, நான் 40 minutes வச்சுருக்கேன். நடுவில் நான் பார்த்துட்டு முன்னாடி கூட எடுத்துக்கிற சான்சஸ் இருக்குது. சரி, ரெடி ஆகிட்டோன்னே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ப்ரௌனிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து எக்ஸாக்டாக 50 minutes ஆச்சு என்னோடய அவனில். ஓப்பன் பண்ணி பார்த்துலாம், நல்லா சூடாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க. நம்ம ஸ்விரில் பண்ணி விட்டோம்ல, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இது மேலே வந்து குக்கோ பவுடர் லைட்டாக செஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கிராக் ஆகி வரணும், அப்போனா உங்கள் ப்ரௌனிஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மேலே கிறிஸ்பாக ஒரு மாதிரியாக ஹார்டாக இருக்கும், கீழே நல்லா உங்களுக்கு கேக்கியாக ஃபஜ்ஜியாக இருக்கும். சரி, இது நல்லா சூடாக இருக்கட்டும், உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ரௌனிஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப அப்படியே எனக்கு இப்போவே சாப்பிட போல இருக்கு. எவ்வளோ கேக்கியா உள்ள கொஞ்சம் ஃபஜ்ஜியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கொக்கோ பவுடர் அண்ட் சாக்லேட் மெல்ட் பண்ணி போட்டதுனால இந்த டெக்ஸ்டர் வந்துருக்கு. இது வந்து உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் வந்து ரொம்ப ஃபஜ்ஜியாக வேணும்னா நீங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ண சாக்லேட் மட்டும் போட்டுக்கலாம். கேக்கியாக வேணும்னா கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு ரெண்டுமே மிக்ஸ்டு என்னோடய ப்ரௌனிஸ். எனக்கு இப்படி தான் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பையன் ஒரு வைட் வச்சான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலே என் பொண்ணுக்கும் வேணுமா. ஸோ இது வந்து ஒரு பீஸ் எடுத்து மேலே ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணி அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் சிசில் பண்ணி ட்ரிசில் பண்ணி போட்டோம்னாக்கா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.